நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, ஸ்ருதி எங்க போனா? உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஸ்ருதி, இப்போ நீங்க பாட்டி கிட்ட எதை பத்தி சொல்ல வந்தீங்க? ஏன் நீங்க அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஸ்ருதி, அஸ்வின் உங்களை கட்டாயப்படுத்தினாரா? ஸ்ருதி, நீங்க அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சீங்க. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு முதலையே தெரியும். ஸ்ருதி, என்னால எதையும் சொல்ல முடியாது. உங்கள மாதிரி ஒரு மோசமான ஆள் கிட்ட நான் எதையுமே சொல்ல மாட்டேன். ஸ்ருதி, ஸ்ருதி, அப்படி என்னதான் நடந்தது? ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க? நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நீங்க இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்ற வரைக்கும் உங்களை நான் போக விட மாட்டேன். என்ன பிடிங்க, எனக்கு கை வலிக்குது. ஏன் நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னோட கண்ணுல கலர் விழுந்துருச்சு. ஸ்ருதி, எப்படியாவது உண்மையா நான் தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்தாலும் சரி தெரிஞ்சுக்கணும். ஆ, சொல்லுங்க ராணியம்மா. இல்ல, அது வந்து நான் இதோ இப்ப நான் வந்துடுறேன். என்னது?
நான் நினைக்கிறது தான் இதுக்கு இருக்கிற ஒரே அர்த்தமா? Rabbave.
உங்க கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் அஸ்வின். எப்பவும் இப்படி நடக்குது. நீங்க எப்ப என் பக்கத்துல வந்தாலும் சரி, என் இதய துடிப்பு ரொம்ப வேகமா அடிக்குது. இது என்னன்னு நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், ஆனா எனக்கு புரியவே இல்லை. மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா மறக்கவே முடியல. ஏன் எப்போ இப்படி நடக்குது? எனக்கு பதில் சொல்லுங்க, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் என்னோட இதய துடிப்பு நீங்க பக்கத்துல வந்தாலே ரொம்ப வேகமா அடிக்குது? என்ன இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா, அஸ்வின் வேற இன்னைக்கு முதல் தடவையா ஜூஸ் குடிச்சாருல்ல, அதனால. ராணியம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒரு முறை பாத்துட்டு வர்றது நல்லது. அவங்க எப்படி இருக்காங்களோ? ஆமாங்க, நீங்க சரியாதான் சொல்றீங்க. நான் போய் அவங்க எங்கன்னு பாத்துட்டு வரேன். சரி. ஸ்ருதி எங்கதான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே. Thank you.
அஸ்வின், இது வரைக்கும் நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். அஸ்வின், என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சுருதி. எப்பெல்லாம் நீ என் பக்கத்துல வர்றியோ அப்போ உன்னோட இதய துடிப்போட கூடவே என்னோட இதய துடிப்பு ரொம்ப வேகமாயிடும். நம்ம ரெண்டு பேரோட இதய துடிப்பும் ஒன்னா இணைஞ்சிரும். உனக்கு ஏற்படுற அந்த உணர்வு எப்பவுமே எனக்கும் ஏற்படும். நம்மளுடைய இதய துடிப்பு ஒன்னாயிடும்.